வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினு பேசுறேன். என் கூட இருக்கிறது சின்ன தம்பி அண்ணா. என்னன்னே தெரியாம, மருத்துவ பயன்கள் தெரியாம இந்த சீம்பால எனக்கு ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இதோட மருத்துவ பயன் வந்து அந்த காலத்துல எப்படி ஓலைச்சுவடுகள்ல வந்துட்டு கடல்ல ஆத்துல போடுவாங்களோ அதே மாதிரி இந்த சீம்பால கறந்து எங்க நான் ஊத்துவீங்க, கம்மாயோ கிணத்துலயோ ஊத்திட்டு இருந்தாங்களா? நான் வந்து இதோட மருத்துவ பயன் தெரியாம இருக்க கூடாது. இந்த வீடியோ போடும்போது கிட்டத்தட்ட 20 மாடுகள் வச்சு நிறைய பேருக்கு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் சப்ளை பண்ற மிகப்பெரிய டாக்டர் தான் இவரு, என்னோட பெரிய டாக்டர். ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த உலகத்துக்கு போனாலும் சரி, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்காது. ஆன்டிபயோட்டிக்னு சொல்றேன், ஆன்டிபாடிஸ் தானே சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1950ஸ்க்கு முன்னாடி ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு பதிலாக 1000 வருஷமா நம்ம நாட்டில் வந்து இந்த கொலஸ்ட்ரம், அதாவது சீம்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய, பசு கண்ணு போட்ட உடனே முதல் கிடைக்கக்கூடிய இந்த அமிர்தமான பாலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சல்ஃபர் ட்ரக்ஸ் அதே மாதிரி பெனிசிலின் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்கன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஜேர்னலில் வந்துட்டு 1998 ஒரு ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நேச்சுரல் ஃபுட் ஆன்டிபயோட்டிக் மெடிசன் போட்டு இந்த சீம்பால் பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கல் இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து இங்க ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் நம்ம கேரளால வந்து 1000 வருஷமா என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு அவங்களோட தேடல கிடைச்ச விடைதான் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீம்பால், இந்த சீம்பால் மிகப்பெரிய மருத்துவ சக்தி இருக்கு. கண்ணு குட்டி குடிச்சது போக மிச்சது மாடுக்கு மடி கட்டிக்கும் வலிக்கும்ன்றது கண்ணி கலந்து ஆத்திலையும் கிணத்துலையும் ஊத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஆக போகுது. எழுதி வச்சுக்கோங்க, உலகம் ஃபுல்லா இது ஒரு பெரிய மார்க்கெட் ஆக போகுது. இது என்னவே தெரியாம எனக்கு 1 ரூபா கொடுங்க போதும்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு. நாங்க இல்லனா இது காசு கொடுத்து வாங்கிக்கணும், இல்ல இல்ல நாங்க கிணத்துல ஊத்துறதுதான், நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அநேகமா இது கிடைக்காது. ஆனா எனக்கு இன்னைக்கு சொல்லிருந்தா இது ரெகுலரா கொடுப்பேன் ப்ராமிஸ் பண்ணிடணும். என்னன்னா, இதுல என்ன அப்படி மருத்துவ சக்தி இருக்கு, என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது என்கிட்ட இருந்து போற ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பு சத்து வளர்ந்த அப்புறம் நான் வந்து கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் தான், கடவுளுக்கு நம்ம பால் அபிஷேகம் பண்றோம், நம்ம வாழ்க்கையோட ஒரு விஷயத்த ஒன்றிட்டாங்க. இந்த பால் அவ்வளவு முக்கியமா அப்படின்னா, ஆமாம், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பெல்லாம் நம்மளோட தைமஸ் கிளாண்ட இது போய் ஆக்ட் பண்ணி நம்மளோட இம்யூனிட்டி கம்மியானாலும் இது கரெக்ட் பண்ணும். இம்யூனிட்டி ஹைப்பர் இம்யூனிட்டி, ஹைப்பர் இம்யூனிட்டினா என்ன, எனி ஆட்டோ இம்யூன் டிசீஸ், சோரியாசிஸ் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு இது ஒரு 60-70களில் மிக முக்கியமான மருந்துகளாக கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. எனி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ரொம்ப முக்கியமாக, எல்லா வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், எந்த கிருமி நோய் தொற்று வந்தாலும், அதாவது இப்ப நான் சொல்றேன், இந்த இப்ப நிறைய எல்லா வீட்டுக்கு வீடு காய்ச்ச இன்ஃபெக்ஷன் எல்லாமே எங்க வீட்லயே வந்துட்டு போன மாசத்துல ஒரு 3 நாள் கொடுத்தாங்க அண்ணா. அப்ப இந்த சீமா நான் சாப்பிடும்போது லெனின் அஸ்வின் ஐஷுக்கெல்லாம் சாப்பிடுன்னு கொடுக்கும்போது நாத்து அடிக்குது, சீச்சி ஸ்மெல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. குடிக்கல, நான் மட்டும் 3 நாள் சாப்பிட்டேன். அவங்க எல்லாருக்கும் ஃபீவர், நான் ஹோமியோ மெடிசன் தான் கொடுத்து சரி பண்ணேன். அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அந்த மெடிசன் எடுத்துக்கிற நிலைமை எனக்கு வரல. ஏன்னா இது எல்லா பாக்டீரியா வைரஸ் அண்ட் எல்லா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸையும் இது ஃபைட் பண்ணும். நம்ம உடம்புல இது வந்து இயற்கையா ஆன்டிபயோட்டிக்ஸை ஸ்டிமுலேட் பண்ண, நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா இதை தவிர எந்த உணவுலையும் இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்டு அவங்க மாடு கண்டு போட்டிருக்குன்னு காய்ச்சி ஈவினிங் காய்ச்சி எனக்கு இது கொரியர் அமைச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க இல்லை வெளியூரில் இருக்கீங்க, உங்கள் கிராமத்தில் தான் இது இருக்குன்னா ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. உங்கள் அம்மா உடனே கால் பண்ணி இதை வந்து காய்ச்சி கொரியரில் அனுப்ப சொல்லுங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு, என் குழந்தைக்கு எதிர்ப்பு சத்தே இல்லை டாக்டர், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தவிர நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் குழந்தைக்கு எல்லா இம்யூனிட்டியும், ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒலிம்பிக்கில் எடுத்தீங்கன்னா ஊக்க மருந்துகள் எடுக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. எந்த ஸ்டீராய்ட்ஸோ இல்லை ஊக்க மருந்துகள் எடுக்கக்கூடாது. பட் ஒலிம்பிக்கில் அப்ரூவ்டு போவைன் கொலஸ்ட்ரம், இது அத்லீட்ஸ் வந்து ரொம்ப எடுக்கிறாங்க. ஓட்டப்பந்தய வீரர்கள், அதாவது குதிரையின் வேகம் இதுக்கு இருக்குமா, உடம்புல இருக்கிற சிதைகள் லூஸ் மசில்ஸ் இது பண்ணி உடம்பை இறுக்கமாக்கி எவ்வளோ எனர்ஜி கொடுக்கும்னா, இதை எடுத்துட்டு ஓடுற அத்லீட்ஸ் வந்து குதிரையின் வேகத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒலிம்பிக் இதை தடை பண்ணவில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், ஹெச்ஐவி எனி வைரஸ் எல்லா வைரஸ்க்கும் இதுல மருந்து இருக்கு. ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ்ல இருக்கலாம், அது சைட்டோமெகல வைரஸா இருக்கலாம், ஹெச்ஐவி வைரஸா இருக்கலாம், நம்ம உடம்ப தாக்கக்கூடிய எந்த வைரஸா இருந்தாலும் அதெல்லாம் இந்த உலகத்துக்கு இப்ப புதுசா வரல, உலகம் தோன்ற காலத்திலிருந்து இருக்கு. வேற்று கிரகத்துல யாரும் வந்து போட்டுட்டு போல, இப்ப இருக்கிற சாதாரண முதல்ல சிங்கம் புலிக்கு பயந்து காட்டுல இருந்தோம் ஓடிக்கிட்டு இருந்தோம், இப்ப வீட்டுக்குள்ள இருக்கும், ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, நல்ல சொகுசா இருக்கும், கை கழுவுறதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கையில ஆன்டிபயோட்டிக் எல்லாமே, சும்மா போறது கூட சோப் போட்டு வாஷ் பண்றோம். ஆனா சாதாரண ஒரு கிருமி கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோஸ்கோப்ல தான் தெரியும், அந்த டெங்குவா இருக்கலாம், பன்றி காய்ச்சலா இருக்கலாம், கூட்டு கூட்டமா மக்கள் இறந்து போயிருமோ, ஏதோ கவுண்ட்
பண்ணி பட்டல கால் ட்ரா வந்துச்சுன்னு ஓடுவாங்க சைக்கிள் எடுத்துட்டு, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். வீட்டுக்கு வீட்டு அவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அப்போ நம்மளுக்கு அந்த காலத்துல வந்து இந்த சீமல் நிறைய சாப்பிடாது, இயற்கையா அவங்களுக்கு இம்யூனிட்டி இருந்திருக்கு. இப்ப சாப்பிடாதனால இம்யூனிட்டி இல்ல. அண்ட் நான் சொல்றது ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் இருக்கு, நூறுல ஒரு பகுதி தான் இந்த வீடியோல நான் சொல்ல முடியும். இதுல அவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே டெங்கு வைரஸ் வந்துச்சு, இப்போ இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, காய்ச்சல் இருக்கு, ஒரு வாரம் இருக்கு, ஒரு மாசம் இருக்கு, எவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் கேட்கலாம். நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அமிர்தம் போல சீம்பால் நம்ம கையில இருக்கு. இது நீங்க சாப்பிடும் பொழுது அந்த வைரஸை வந்து இது கொள்றது மட்டும் இல்லாம உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கி நம்மளுக்கு இம்யூன் கொடுக்குது. எவ்வளவு தூரத்துக்குன்னா, இது ரெகுலரா எடுக்கும் போது கேன்சர் முதலிய நோய்கள் கூட உடம்புல வராதா. இது என்ன பண்ண தெரியுங்களா, மிக முக்கியமான திமிர் பிடிச்சது நம்மளோட சீம்பால். நம்ம உடம்புக்கு பாக்டீரியா வந்துச்சுன்னா அதை பட்னி போட்டு சாவடிக்குமா, ஸ்டார்வேஷன் ஃபார் பாக்டீரியா. பாக்டீரியா வைரஸ் வந்துச்சுன்னா அதுங்களுக்கு சாப்பாடே கொடுக்காம உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜனேட் ஆக்கி நல்ல ஆரோக்கியமாக்கி அந்த பாக்டீரியா வைரஸை பட்னி போட்டு நம்ம உடம்பு விட்டு விரட்டுமா. நம்ம இப்போ பாகிஸ்தான்காரங்களோ இல்ல வெளிநாட்டுல இருந்து தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்கு வந்தா அவங்க நம்ம ஓட ஓட விரட்டுற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள வர கிருமிகளை ஓட ஓட அடிச்சு விரட்டுமா. இது எவ்வளவு கெத்தா இருக்குல்ல சொல்றதுக்கு. நம்ம சீம்பால் ஆயிரம் ஆயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் நம்ம உணவுல எடுத்துட்டு இருந்த இந்த அமிர்தத்தை நிறைய மறந்துடுறோம். அண்ட் இது கிணத்துலயும் குளத்துலயும் ஊத்துறோம். அண்ட் இது சாப்பிட்டா எவ்வளவு பவர்ஃபுல். இன்னொரு ஒரே முக்கியமான விஷயம், ஆல்பர்ட் சாபின் அப்படின்ற ஒரு மருத்துவர் தான் போலியோ வேக்சினை டிரைவ் பண்ணார். அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த பசும்பாலில் இருக்கிற ஆன்டிபாடிஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இந்த போலியோ வேக்சினை விரட்டக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ எந்தெந்த ஊர்களில் போலியோ தாக்கக்கூடிய இருக்கு இல்லை அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கோ அந்த குழந்தைங்களுக்கு இந்த போவைன் கொலஸ்ட்ரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐபிஎஸ் அதாவது ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு கடைசியில் வந்து வயிற்றால போய் 30-40 தடவை போயிட்டு இன்ஃபிளமேட்டரி ஐபிஎஸ் அந்த மாதிரி ஆகிட்டு அவங்க இறந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு இப்போ நடைமுறையில் ப்ரூவ்டு விஷயம், இந்த மாதிரி வயிற்றால போயிட்டு இருக்கவங்களுக்கு இது கொடுக்கும் பொழுது 40 தடவை டயரியா 2-3 தடவை குறையுதுன்னு ப்ரூவ் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் இங்கே நெட்ல பார்க்க முடியும். ஸோ இந்த சாப்பிட்டோடைய மோஷன் போகிறது, செரிமான கோளாறு, அப்சார்ப்ஷன் புவராக இருக்கு, எனி டிசீசஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும் போது இது கொடுங்க. எல்லாரும் வீட்டுக்கு கால் பண்ணியிருக்க கிராமங்கள் இருக்கிற அப்பா அம்மாக்கு கிடைக்கும் போது வாங்கி உங்களுக்கு கொஞ்சம் 60 மில்லிகிராம் போதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 60 மில்லிகிராம் இது வந்து போதும், அவ்வளோ எடுக்கணும், ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக கொடுக்கலாம். ஸோ சீம்பால் நாட்டு மாடுகளோட முக்கியத்துவத்தையும் நான் இந்த டைமில் பதிவு பண்ணுறேன். நம்ம தான் ஜல்லிக்கட்டுக்காண்டு போராடின கூட்டம், ஆனால் எதுக்காக இந்த நாட்டு மருந்தோடைய மாட்டோடைய முக்கியத்துவம் வேணும், எதுக்காண்டி அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் தெரியணும். அண்டு 20 மாடுகள் வச்சுட்டு எல்லாருக்கும் காமதேனும் மாதிரி சப்ளை பண்ணிட்டு இருக்க நம்ம சின்ன தம்பியானா இதோட மருத்துவ பயன் தெரிஞ்சுக்காமல் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ